வணக்கம். இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். படைகளை விலக்குகிறது ரஷ்யா, தணியுமா போர் பதற்றம். இந்தோனேசியாவில் 13 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு ஆயுள் தண்டனை. உக்ரைன் மீது ரஷ்யா நாளை போர் தொடுக்கலாம், 3 உலகப் போர் மூலமா. 4 மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறன் குறைகின்றதா, அமெரிக்க ஆய்வில் தகவல். ரஷ்யா உக்ரைன் இடையே போர் மூலம் சூழல் உருவாகியுள்ளதால் வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டும் உக்ரைன் இளைஞர்கள். குளிர்கால ஒலிம்பிக்கில் மொழி பிரச்சினையை கடக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சீனா. விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரித்த குற்றச்சாட்டு, 12 வருடங்களுக்கு பின் அரசியல் கைதி விடுதலை. ரஷ்யாவுக்கு G7 நாடுகள் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். ரஷ்யாவுக்கு G7 நாடுகள் எச்சரிக்கை. உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுப்பு நடத்தினால் ரஷ்யா மீது கடுமையான பொருளாதார தடை விதிக்கப்படும் என G7 நாடுகள் எச்சரித்துள்ளன. கூட்டாக தடை விதிப்பதன் மூலம் ரஷ்யாவின் பொருளாதாரம் நிலைகுலைந்து போகும் என அமெரிக்கா, பிரிட்டன், கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி மற்றும் ஜப்பானை உள்ளடக்கிய G7 நாடுகளின் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளனர். மேலும் உக்ரைனின் இறையாண்மை, எல்லை பாதுகாப்பு, பொருளாதாரம் உள்ளிட்டவற்றை காக்க சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட சர்வதேச நிதி நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட உறுதி பூண்டுள்ளதாக G7 நாடுகள் தெரிவித்துள்ளன. இதற்கிடையே பேச்சுவார்த்தை மூலம் சுமூக தீர்வு காணாமல் உக்ரைன் மீது போர் தொடுத்தால் ரஷ்யா கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என ஜோ பைடன் தலைமையிலான அமெரிக்க நிர்வாகம் எச்சரித்துள்ளது. ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா தயாராக இருந்தால் சுமூக தீர்வுக்கான பாதை திறந்திருப்பதாகவும், அதைவிடுத்து உக்ரைன் மீது ராணுவ நடவடிக்கையில் ரஷ்யா ஈடுபட்டால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என வெள்ளை மாளிகையின் இணை பத்திரிகை செயலாளர் கரேன் ஜீன்பெர்ரி தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரித்த குற்றச்சாட்டு, 12 வருடங்களுக்கு பின் அரசியல் கைதி விடுதலை. தமிழீழ விடுதலை புலிகளுக்கு நிதி சேகரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் கைதான அரசியல் கைதி ஒருவர் 12 ஆண்டுகளின் பின்னர் விடுவிக்கப்பட்டுள்ளார். விக்னேஸ்வரா கல்லூரி வீதி, கரவெட்டி மேற்கு, கரவெட்டி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கந்தப்பு ராஜசேகரே கொழும்பு நீதவான் நீதிமன்றின் நீதிபதி சந்திமல் லியனகேயினால் நேற்றைய தினம் நிரபராதி என தெரிவித்து விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவ்வழக்கின் எதிரியான கந்தப்பு ராஜசேகர் சார்பில் சட்டத்தரணி தர்மராஜாவின் ஆலோசனையில் ஜனாதிபதி சட்டத்தரணி கேவி தவராசா நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். தமிழீழ விடுதலை புலிகளின் புலனாய்வுத்துறை பொறுப்பாளர் போட்டு அம்மனின் ஆலோசனையின்படி இறுதி யுத்தகால பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்திற்காக கொழும்பில் நிதி சேகரித்து வழங்கிய குற்றச்சாட்டில் கடந்த 2010-19 தேதி கந்தப்பு ராஜசேகர் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 4 மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறன் குறைகின்றது, அமெரிக்க ஆய்வில் தகவல். கொரோனா உருமாற்றத்திற்கு எதிராக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் தொற்று பரவலை தடுக்கவும் அதன் தீவிரத்தை குறைக்கவும் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. பைசர், மாடர்னா, ஸ்புட்னிக் வி, அஸ்ட்ராசெனிகா என பல நிறுவனங்கள் கொரோனா தடுப்பு மருந்தை தயாரிக்கின்றன. எந்த தடுப்பூசிகள் பெரும்பாலும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் 2 டோஸ்களாக செலுத்தப்படுகின்றன. இதற்கிடையில் கொரோனா வைரஸ் தொற்று பல்வேறு உருமாற்றங்களை அடைந்ததால் 3வதாக பூஸ்டர் டோஸ் தடுப்பூசியை செலுத்துவதற்கு பல நாடுகளில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளில் அதிக அளவில் பூஸ்டர் டோஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறன் குறித்து அமெரிக்க நோய் கட்டுப்பாடு மற்றும் தடுப்பு மையம் ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வு முடிவுகளில் ஃபைசர் மற்றும் மாடர்னா நிறுவனங்களின் பூஸ்டர் தடுப்பூசி செயல்திறன் 4 மாதத்தில் கணிசமாக குறைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 26 தேதி முதல் இந்த ஆண்டு ஜனவரி 22 தேதி வரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட 2.40 லட்சம் பேர் மற்றும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட 93,000 பேரின் மருத்துவ விவரங்கள் அடிப்படையில் புதிய ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி உருமாறிய கொரோனாவான ஒமிக்ரோன் வைரஸ் பரவிய காலத்தில் அவசர சிகிச்சைகளுக்கு எதிரான தடுப்பூசியின் செயல்திறன் 3வது டோஸுக்கு பிறகு 2 மாதங்களில் 87% இருந்தது என்றும், 4வது மாதத்தில் செயல்திறன் 66% குறைந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வைத்தியசாலையில் சேர்க்கப்படுவதற்கு எதிரான பூஸ்டர் தடுப்பூசியின் செயல்திறன் முதல் 2 மாதங்களில் 91% இருந்தது என்றும், ஆனால் 4வது மாதத்தில் 78% குறைந்தது என்றும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
உக்ரைன் மீது ரஷ்யா நாளை போர் தொடுக்கலாம், மூன்றாம் உலக போர் மூலமா. நாளை ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்க வாய்ப்புள்ளது என்று சில மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. உக்ரைன் நேட்டோ அமைப்பில் இணைய கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் ரஷ்யா அந்நாட்டின் எல்லையில் படைகளை குவித்துள்ளது. உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவித்து அமெரிக்கா, நேட்டோ அமைப்பின் உறுப்பு நாடுகள், ஐரோப்பிய ஒன்றியம் ஆகியவை போர் விமானங்கள், கப்பல்கள் படைகளை அனுப்பி வருகின்றன. உக்ரைன் எல்லையை ஒட்டிய தனது எல்லைப்பகுதியான பெலாரஸ் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த வாரம் ஏறக்குறைய 100,000 வீரர்களை நிறுத்தி இருந்த ரஷ்யா தற்போது அந்த எண்ணிக்கையை 1.30 லட்சமாக உயர்த்தியுள்ளது. இதையடுத்து அமெரிக்கா, கீவ் உள்ளிட்ட உக்ரைன் நகரங்களில் உள்ள தூதரக அதிகாரிகள் அமெரிக்கர்கள் வெளியேறும்படி கேட்டுக்கொண்டது. மேலும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் உத்தரவின் பேரில் 3,000 அமெரிக்க ராணுவத்தினர் உக்ரைன் எல்லையிலிருந்து 100 மீட்டர் தொலைவில் போலாந்து எல்லையில் குவிக்கப்பட்டுள்ளனர். ரஷ்ய படைகளுக்கும் உக்ரைன் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கு எல்லைப்பகுதிகளில் ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். போர் தொடுக்கும் பட்சத்தில் ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க அமெரிக்கா, நேட்டோ படைகளும் தயாராக உள்ளன. இதனால் மூன்றாம் உலகப்போர் மூலம் அபாயம் இருப்பதாக நிபுணர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் பிப்ரவரி 16 நாளை ரஷ்யா உக்ரைன் மீது படையெடுக்க வாய்ப்புள்ளது என்று சில மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு வருகின்றன. அந்த நாளன்று உக்ரைன் மக்கள் ஒற்றுமையுடன் தேசிய கொடியை ஏற்றி தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் விளாடிமிர் ஜொலான்ஸ்கி கோரிக்கை விடுத்துள்ளார் என்று ராய்டர் செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேற்கத்திய ஊடகங்கள் வெளியிட்டுள்ள செய்தியை உக்ரைன் அதிபர் உறுதி செய்யவில்லை. அந்த செய்திகள் குறித்து சந்தேகம் வெளியிடும் நோக்கிலேயே விளாடிமிர் ஜொலான்ஸ்கி இவ்வாறு மக்களிடம் கோரியுள்ளார். சென்ற வாரம் உக்ரைன் ரஷ்யா எல்லைக்கு சென்று அங்குள்ள தங்கள் நாட்டு ராணுவ வீரர்களை சந்தித்தார் அதிபர் விளாடிமிர் ஜொலான்ஸ்கி. இதனிடையே ஜெர்மனி அதிபர் ஒலாப் ஸ்கோல்ப் இன்று ரஷ்ய அதிபர் புதினை சந்திக்கிறார். அப்போது உக்ரைன் மீது போர் தொடுக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்வார் என தெரிகிறது. குளிர்கால ஒலிம்பிக்கில் மொழி பிரச்சினையை கடக்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் சீனா. சீனாவில் பீஜிங் குளிர்கால ஒலிம்பிக் போட்டிகளில் பங்கேற்றுள்ள பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் செயற்கை நுண்ணறிவு செயலி உதவியுடன் சீன வணிகர்களுடன் உரையாடி வருகின்றனர். மாண்டரின் மொழி தெரியாத சர்வதேச விளையாட்டு வீரர்கள், பயிற்சியாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் இந்த செயலியை பயன்படுத்துகின்றனர். தங்களுக்கு வேண்டியதை ஸ்மார்ட் போனில் குரல் மூலம் பதிவு செய்ய அதை அந்த பிரத்யோக செயலி மாண்டரனுக்கு மொழிபெயர்ப்பு செய்து வணிகர்களுக்கு குரல் வடிவில் தெரிவிக்கின்றது. அதேபோல வணிகர்கள் பேசும் மாண்டரின் மொழி மற்ற மொழிகளுக்கு மாற்றப்படுகிறது. இதற்காக சீனாவிலேயே உருவாக்கப்பட்ட ஐஃபிளைடெக் ஜார்விசன் என்ற செயற்கை நுண்ணறிவு மூலம் இயங்கும் செயலி பயன்படுத்தப்படுகிறது. ரஷ்யா உக்ரைன் இடையே போர் மூலம் சூழல் உருவாகி உள்ளதால் வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டும் உக்ரைன் இளைஞர்கள். ரஷ்யாவுடன் போர் மூலம் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் உக்ரைன் இளைஞர்கள் அந்நாட்டு வீரர்களுக்காக பதுங்கு குழிகளை தோண்டி வருகின்றனர். அந்நாட்டின் கிழக்கு பகுதியில் உள்ள மரியுபல் பகுதி இளைஞர்கள் மற்றும் சிறுவர்கள் இணைந்த ரஷ்ய படைகளை தங்கள் நாட்டு வீரர்கள் எதிர்கொள்ள ஏதுவாக பதுங்கு குழிகளை தோண்டும் பணிகளில் ஈடுபடுகின்றனர். இதுகுறித்து தெரிவித்த கைமகலோ என்ற சிறுவன் ரஷ்ய தாக்குதல் நடத்தும் அச்சுறுத்தல் உள்ளதால் இரவில் உறக்கமின்றி தவித்ததாகவும் தங்கள் வீரர்களுக்கு உதவ முடிவு செய்து இந்த பணியில் ஈடுபடுவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் ராணுவ வீரர்களுக்கு உதவுவது தங்களது பொறுப்பாகும் என்றும் அச்சிறுவன் குறிப்பிட்டுள்ளார். பதுங்கு குழிகளை வலுப்படுத்தும் பணியில் 40க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்தோனேசியாவில் 13 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு ஆயுள் தண்டனை. இந்தோனேசியாவில் 13 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்த ஆசிரியருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்தோனேசியாவின் மேற்கு ஜாவாவில் உள்ள பாண்டோங் நகரில் ஒரு உறவிட பள்ளியைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தனது மகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கர்ப்பமாக்கியதாக பாதிக்கப்பட்ட மாணவியின் தந்தை அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது போலீசாருக்கு திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அப்பள்ளியின் ஆசிரியரான ஹெரி வைரவன் என்பவர் 5 ஆண்டுகளாக கல்வி உதவித்தொகையில் தங்கி படிக்கும் ஏழை குடும்பங்களைச் சேர்ந்த 13 மாணவிகளை பாலியல் வன்கொடுமை செய்தது தெரிய வந்துள்ளது. இதில் 8 மாணவிகள் அவரால் கருவுற்றுள்ளனர். நாட்டை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய இந்த சம்பவமானது மேற்கு ஜாவாவில் உள்ள பாண்டுங் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கில் குற்றவாளிக்கு மரண தண்டனை விதிக்க வேண்டும் என வழக்கறிஞர்கள் நீதிபதிக்கு கோரிக்கை வைத்தனர். இந்த நிலையில் நீதிபதி ஆசிரியருக்கு ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தார். உக்ரைன் எல்லையில் படைகளை விலக்குகிறது ரஷ்யா, தணியுமா போர் பதற்றம்?
உக்ரைன் நாட்டின் எல்லையில் ரஷ்யா 100,000 மேற்பட்ட படை வீரர்களை குவித்ததால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. முன்னாள் சோவியத் ஒன்றிய நாடான உக்ரைனும் அதன் அண்டை நாடான ரஷ்யாவும் நீண்ட காலமாகவே கீரியும் பாம்புமாக மோதி வருகின்றன. இந்த மோதல் தற்போது உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. உக்ரைன் நாட்டின் எல்லையில் ரஷ்யா 100,000 மேற்பட்ட படை வீரர்களை குவித்துள்ளதால் அங்கு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. உக்ரைன் மீது படையெடுப்பதற்காகவே ரஷ்யா படைகளை குவித்துள்ளதாக அமெரிக்கா மற்றும் பல மேற்கத்திய நாடுகள் எச்சரித்து வரும் நிலையில் ரஷ்யா அந்த குற்றச்சாட்டை மறுத்து வருகிறது. ஆனால் ரஷ்யா எந்த நேரத்திலும் வான்வழி குண்டுவீச்சுடன் படையெடுப்பை தொடங்கலாம் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது. எனவே உக்ரைனில் இருந்து உடனடியாக வெளியேற வேண்டும் என 12 அதிகமான நாடுகள் தங்கள் குடிமக்களை கேட்டுக் கொண்டுள்ளனர். ஜப்பான் உள்ளிட்ட ஒரு சில நாடுகள் தங்கள் தூதரக அதிகாரிகளையும் அங்கிருந்து வெளியேற்றியுள்ளன. இதனால் படையெடுப்பு குறித்த அச்சம் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. உக்ரைன் மீது எந்த நேரமும் ரஷ்யா போர் தொடுக்கலாம் என்கிற ரீதியில் சர்வதேச ஊடகங்கள் பரபரப்பு செய்திகளை வெளியிட்டு வரும் நிலையில் உக்ரைன் எல்லையில் நிறுத்தப்பட்டு இருந்த ராணுவ வீரர்கள் சிலர் முகாமிற்கு திரும்பியதாக ரஷ்யா இன்று செய்தி வெளியிட்டுள்ளது.